உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் புத்தகங்கள் தொடரில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மனசு போல வாழ்க்கை. டாக்டர் ஆர் கார்த்திகேயன், அவர் ஒரு பிரபல மருத்துவ உளவியல் நிபுணர். ஸோ அவர் வந்து என்னென்னா, இந்த மாதிரி நம்ம மனசு, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இதெல்லாம் வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் எளிமையாக சொல்லுவார். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஸோ இதை வந்து அவர் இந்து நாளிதழில் அவர் தொடராக பகிர்ந்துக்கிட்டார். அதை வந்து பலருக்கு ரொம்ப உதவியாக இருந்த காரணத்தினால அவங்க புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. என்ன கேட்டால் இது வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த புத்தகம் வந்து ஒவ்வொருத்தங்க வீட்லேயுமே வச்சுருக்கணும். ஏன்னா இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தங்கக்கிட்ட நம்ம பழகிற விதம் கொண்டு நம்மளோட எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது, நம்ம சிந்தனை என்ன, இந்த மாதிரி நம்ம தினசரி ஃபேஸ் பண்ணக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை பற்றினா ஒரு தெளிவான பார்வையை வந்து இந்த புத்தகம் வந்து கொடுக்குது. ஒரு தேடலோடு இதை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். யாரெல்லாம் தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள அவங்களே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க இவரோட அனுபவத்தில் பலவித விஷயங்களை வந்து இவர் வந்து இதில் பகிர்ந்துக்கிறாரு. அவரோட வேலையில் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களும் சரி, அவங்களுக்கு குருவாக இருந்தவங்க சரி, ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் இல்லையா, அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம புரிகிற மாதிரி இதில் வந்து பகிர்ந்துட்டுருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் அவர் சொன்ன விஷயங்களில் சில சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, ஒரு நிறுவனம் வந்து காலணிகளை விற்கிறதுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 50 பேரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஊரில் போய் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புது. அந்த இதை கொண்டு போய் அவர் பார்க்குறாரு, அங்கே யாருமே செருப்பே போகிறதில்ல. அப்போ செருப்பே போடாதவங்ககிட்ட எங்கே போய் செருப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக ரிட்டர்ன் வந்து கம்பெனியில் இது மாதிரி இதை வந்து கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த நிறுவனம் இன்னொருத்தரை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் இதை விற்க முடியுதா பாருங்கன்னு. அவர் அங்கே போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோடனே அவரை நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இங்கே வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இங்கே இன்னொரு 50 இருந்தால் கூட நம்மளால் விற்கலாம், ஏன்னா இங்கே வந்து யாருக்கும் செருப்போடுற பழக்கமே இல்லை, பார்த்ததுக்கு அங்கே காம்படிஷனுக்கு வேறு யாருமே கிடையாது. ஸோ நாம் வந்து நல்ல விதமாக மார்க்கெட் பண்ணி இந்த செருப்பெல்லாம் வந்து ஈஸியாக அவங்ககிட்ட விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நடக்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் அவங்களோட பார்வை மட்டும்தான் இந்த இடத்துல வேறுபாடுது. ஸோ இந்த எளிமையான உதாரணத்து மூலமாக வாய்ப்புகளில் பிரச்சனையை பார்க்குறதும் பிரச்சனைகளில் வாய்ப்பை பார்க்குறதும் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது தான் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட புரிய வச்சுருப்பார். அது மாதிரி உண்மையில் நம்ம வாழ்க்கைகளில் வந்து சிக்கல்லாம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நாம் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கோம், அந்த எண்ணமே வந்து நம்மளை ரொம்ப துன்புறுத்துது அப்படிங்கிறதையும் எளிமையான உதாரணங்கள் மூலமாக வந்து ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது மாதிரி காலங்காலமாக வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து தொடர்ச்சி அவங்க வியாபாரம் பண்ணி தோல்வியெல்லாம் அடைகிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வந்து தோல்வியை மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எழும். ஸோ உண்மையில் வந்து அவங்க ஏன் வந்து தோல்வியை தழுவிருந்தாங்கன்னா, எனக்கு இதை மாதிரி ஒரு தோல்வி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றியே அவங்க அதிகமாக சிந்திக்கிறது தான் அவங்க அந்த எண்ணங்கள் மாறி அவங்களோட வியாபாரம் வந்து பழையபடி தோல்வியை தழுவுறதுக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக வந்து புரிய வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து எது நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தங்க அதிகமாக நினைக்கிறாங்களோ அந்த விஷயமே அவங்களுக்கு திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட மனநிலை தான். நம்ம ஒரு தவறான கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்தை நம்ம கையாளும் போது இதை மாதிரி எதிர்மறையான விஷயங்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். ஸோ நமக்கு இது தெரியாதனால திருப்பி திருப்பி நம்ம அதே தவறை வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத வந்து பிரபல தத்துவ எழுத்தாளர் எட்கார்ட் டாலே அப்படிங்கிறவர் வந்து சுலபமாக ஒரு 3 வரியில் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஓடுறது,
ரெண்டாவது பிரச்சனையை மாற்ற பார்க்கறது, மூணாவது பிரச்சனையை ஏற்றுக்கிறது. இந்த மூணை தவிர்த்து வருத்தப்படுறதோ கோவப்படுறதோ நிச்சயமாக இதுக்கு உதவாது. இப்போ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஓடு அப்படிங்கிறதுனா என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் மது அருந்துவதை நிப்பாட்டணும் அல்லது புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, முதல்ல அவரோட நண்பர்கள் யாரெல்லாம் மது அருந்துறாங்களோ புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அப்படி இல்லாமல் நம்ம அவங்கக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளை அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க விடமாட்டாங்க. ஸோ இதுதான் அவர் சொல்கிற முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவதாக பிரச்சனையை மாற்ற பார்க்குறது. நம்ம விரும்பியது கிடைக்கலன்னா கிடைச்சது விரும்புன்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்களில் சொல்லுவாங்களே அது மாதிரி. பிரபல எக்ஸ்னோரா அமைப்போட நிறுவனர் எம்பி நிர்மல் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார், பகிர்ந்துக்கிறார் ஒரு விஷயத்த. தன்னோட புது வீட்டுக்கு போகும்போது அவங்க சுற்றி இருக்க இதெல்லாம் ரொம்ப அசுத்தமாக இருந்தது அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறாரு. அப்போ அந்த சுற்றுப்புறத்தில் வந்து அவரால் வீடு வாங்கவே முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் வீடு வாங்கினதுக்கப்புறம் சுற்றி இருக்க எல்லாத்தையும் நல்ல விதமாக மாற்ற ஆரம்பித்ததாக அவர் வந்து சொல்கிறார். ஸோ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இதை மாதிரியும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு, நம்மளால் அது சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்க முடியலைன்னா நமக்கேற்றாப்புல அந்த சூழ்நிலையை மாற்றுறது, அது ஒரு யுக்தி. மூணாவது யுக்தி வந்து பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரியலை, அதனால் வந்து அவங்க நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அடிக்கடி இந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு ஏற்படுது அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா பாருங்கள், அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது மாதிரி நம்ம பிறந்து வளர்ந்த சூழலில் இது மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் நான் பண்ண தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது இதை மாதிரி இப்போ ஆங்கிலம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்கும் இல்லையா, ஒரு இன்டர்நெட்டில் கூட பார்த்துக்கலாம், யூடியூப்பில் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை நிறைய புத்தகங்கள் மூலமாகவும் வந்து ஆங்கிலம் கற்றுக்கலாம். ஸோ அப்படி அவங்க பார்வையை மாற்றும் போது, பிரச்சனையை ஏற்றுக்கும் போது அவங்களால ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுது. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து பயந்துக்கிற விஷயம். ஸோ இந்த மூணு வழி தான் இருக்குது. இதை தவிர்த்துட்டு நம்ம கோவப்பட்டாலும் பயந்தாலும் கவலைப்பட்டாலும் நம்ம பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுபட முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே வந்து பலருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கடந்து வர்றதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க தடுமாறிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மூணு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து முக்கியமாக ஒரு விஷயத்தை இவர் வந்து பயந்துக்கிறாரு. லூயிஸ் ஹே அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லாம் கடந்து வந்து அந்த இதெல்லாம் வந்து எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. அதில் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து இவர் வந்து நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி பார்த்தப்ப நிறைய மாற்றங்கள் வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு வந்து தலைவலி இருந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதை ஒரு முயற்சி பண்ணி பார்த்தோன்னா அந்த தலைவலி வந்து சரியாச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இவர் நிறைய நேரங்களில் அதை அவரோட வாடிக்கையாளருக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதை பற்றியும் வந்து அழகாக நிறைய டீட்டெயிலாக பகிர்ந்துக்கிறாங்க. அது அவர் வாழ்க்கையில் எப்படி உதவிச்சு அப்படிங்கிறதையும் பகிர்ந்துட்டுருக்காரு. ஒரு முறை வந்து இவர் ஒரு மாடி வீடு, அதாவது அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்காரு. அவங்க ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டிலருந்து அது மாற போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இவங்ககிட்டையும் வந்து ஓனர்கிட்டையும் பேசுனதுனால பழைய வீட்டில் இருந்தவங்க அடுத்து வாடகைக்கு விடுறதுக்கு அவங்களும் கஸ்டமர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது, இவர் புக் பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ராப்பர் அப்ரூவல் இல்லை அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே அதுக்கு வந்து 5 லட்சம் ரூபா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தடுமாற்றத்தோடு இருந்திருக்காரு. அப்போ இதை பற்றி என்ன பண்ணன்னு தெரியலன்னு தடுமாற்றத்தில் இருக்கும்போது, ஏன்னா அது அவர் கையில் இல்லை இப்போதைக்கு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கற்றுத்தந்த அஃபர்மேஷனை கற்றுத்தந்த அவரோட ஆசிரியரை போய் பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, பயம் வேண்டாம், நம்பிக்கையோடு இதை சொல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபர்மேஷனை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவரும் வந்து வண்டியில் வரும்போது திருப்பி திருப்பி அந்த அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே இவங்க வீட்டு ஓனர்கிட்ட இது மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவரும் அதை கேட்டுட்டு
ஓகே ரைட், அப்போ வந்து அந்த பிளாட்டெல்லாம் வேண்டாம், ரிஸ்க்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் எடுக்கிறீங்க, நீங்கள் வேறு வீடு கிடச்சி போகிற வரைக்கும் இந்த வீட்டிலே இருந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த அட்வான்ஸை வேணால் திருப்பி கொடுத்துறேன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கட்டுமான கம்பெனி முதலாளியை போய் பார்த்துட்டு எனக்கு இந்த வீடு வேணான்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10,000 ரூபா பிடித்தம் பண்ணிவிட்டு கொடுப்போம் மிச்ச பணத்தை அப்படின்னோன்னா, ஓகே 10,000 தானே, 5 லட்சம் ரூபா இல்லை, 10,000 போனது கூட பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த செக்கே ரிட்டன் ஒரு நாளில் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, அவருக்கு வேணுங்கிறது கிடச்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவர் எங்கேயோ போயிருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்காரு, ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் விற்பனைக்கு இருக்கதா போட்டிருக்கு. அப்போ கடைசியில் அந்த ஃப்ளாட்டையே பார்த்து அது ரொம்ப பிடிச்சி போய் அதை வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த குரு சொன்ன அஃபர்மேஷன் வந்து இதுதான், நான் வாழ்க்கையில் வழிமுறையை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது தான். ஸோ அப்போ அது வந்து அவருக்கு அவ்வளோ சிக்கலான சூழ்நிலையிலிருந்தும் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இதை அவர் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த அஃபர்மேஷன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாற்றம் வரும் அப்படின்னு. ஸோ இப்படி பல அனுபவங்கள் வந்து இந்த நூலில் ரொம்ப தெளிவாக அழகாக பகிரப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்குற விதம், நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறதும், அன்பாக எல்லாருக்கிட்டேயும் பழகணுங்கிறது எல்லாத்தையும் இவங்க வந்து அழகாக இந்த தொடரில் வந்து புரிய வச்சுருப்பாங்க. நிச்சயமாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.